வருமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயம், என்னடா இப்படி கூப்பிட்றாரு நம்மளை அப்படின்ட்டு. இப்போ ரெண்டாவது நாள் என்னோட கூப்பிட்ற நான் ஆண்டுட்டம் வேண்டாம் வேண்டாங்கிற வரமாட்டேன் வரமாட்டேங்கிற நான் யார்ட்டையும் இதை சொல்லலை, மனைவிட்டியோ யார்ட்டையும் இதை சொல்லலை, நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நான் பேசாமல் இருக்கிறேன். மூணாவது நாளும் தான் நான் போதையில் நல்லா அதே போல் போதையில் தான் படுத்துருக்கிறேன். ஆண்டவர் என்னோட வந்து அதே போல் அதே வார்த்தையில் என்கிட்ட பேசுகிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்லணும், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த என்ன சாம் ஜெபஸ் உன்னை எனக்கு தான் நீ எனக்கு வேணும்னு சொல்லும்போது அதை வந்து அந்த வார்த்தையில் இருந்த அன்பையும் அந்த வார்த்தையில் இருந்த கரிசனையும் வர்ணிக்கவே முடியாது. ஒரு டன் எவ்வளவோ அன்பு கொட்டுனது போல் அந்த சத்தம் அதில் வந்துட்டு அதை இப்போ சொல்லவே முடியாது, அவ்வளோ அன்பு நிறைந்த ஒரு சத்தம். அந்த மூணாவது நாள் என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஆண்டவரே இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்னை கூப்பிடுறீங்க, ஆனால் சிறு வயசில் ஒரு அனாதையை போல அன்புக்கு இயங்கினவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக அறிவில்லாதவனாக பயப்படுகிறவனா செத்தா நல்லாயிருக்குமேண்டு எத்தனை முறையோ தற்கொலைக்கு முயன்றவனாக நான் இருந்தேன்ல, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, அப்போல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஏன் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே உன்னை மரண தருவாயில் எத்தனையோ முறை, ஏன்னா எத்தனையோ ஆக்சிடென்ட், எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி, முட்டில் இது அப்படி உடம்பு ஃபுல்லாக நிறைய காயங்கள், நிறைய சர்ஜரிஸ் எனக்கு. ஆண்டவர் சொன்னார், மகனே எத்தனையோ முறை நீ வந்து மரணத்துக்கு எதுவாக இருக்கும் பொழுது, மரண பிசாசு உன எடுக்கும் பொழுது நான் உன்னை காப்பாற்றினேன், உன் தாயின் வயிற்றிலேயே உன்னை நான் வேறு பிரித்து உன்னை நான் என்ன எனக்குன்றிச்சு நான் என்ன செய்தேன் என் கையில் எடுத்தேன், அப்பத்திலிருந்து உன்னை நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வந்துட்டு எத்தனையோ பேர் உங்களுக்காக காத்துட்டுருக்கிறாங்க, நான் வேண்டாம் என்னை விட்டுருங்க என்று சொல்லும்பொழுது உடைந்த உள்ளத்தோடு ஒரு அழுகையின் சத்தத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினார், மகளே நான் ஒப்புக்கூட என்று சொல்லி. அந்த ரெண்டு நாட்கள் இல்லாத ஒரு சம்பவம் அன்றைக்கி நடந்துச்சு என் மனசில் ஒரு எண்ணம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் அந்த சராசரங்களையும் படைத்தவர் ஏன் முன்னாடி வந்து நின்று கேவலம் ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நின்று நீ எனக்கு வேணும்ட்டு கெஞ்சிக்கிட்டு மூணு நாள் நின்றுட்டுருக்கிறாருன்னு சொல்கிற சத்தம் இந்த எண்ணம் வந்தோன்னே என்னோட உள்ளம் உடஞ்சிச்சு, என்னமோ தெரியல எனக்குள்ளே ஒரு உடஞ்சி அழ ஆரம்பித்தேன், பெட்டிலேருந்து இறங்கி உட்காந்து தேம்பி 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 எவ்வளவோ நேரம் அழுது, எனக்குள்ளே இருக்க பாவங்கள் எல்லாம் என் முன்னாடி வர ஆரம்பிச்சது, நான் செய்த அக்கிரமம் பாவம் எல்லாம் என் முன்னாடி வரிசையாகி வர ஆரம்பிச்சது, ஒவ்வொன்றா சொல்லி அழுது, ஐயோ நான் பாவி என்று சொல்லி பாருங்கள் அது வரைக்கும் நான் பாவியாக நான் உணர்ந்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, நான் என் காசு இருக்கு குடிக்கிறேன், எந்த பெண்கள் என் கூட சுற்றுற பையனா நான் போல ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப் தான், என் கூட சுற்றுற பொண்ணுகளை ஒன்று ஏமாத்தியோ திருமணம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவோம் ஏமாத்தியோ நான் சுற்றினதில்லை, அவங்களும் என் கூட ஜாலியாக சுற்றுறதுக்கு வரும் இப்படி தான் என்னோடய எண்ணம். அதனால் யாரையும் நான் ஏமாத்தலை, யாரையும் நான் என் காசில் குடிக்கிறேன் என் காசில் இது பண்ணுறேன் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை, அதனால் இது பாவம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். அப்போ ஆனால் அந்த நாள் என் கண்களுக்கு முன்பாக என் பாவ வாழ்க்கை அருவறுப்பான என் வாழ்க்கை என் முன்னால் வந்து நின்றுச்சு, நான் உடைந்து ஆள ஆரம்பித்தேன், ஐயோ நான் எவ்வளவு பாவி, இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆள ஆரம்பித்தேன், அழுது நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சேன், இப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும், ஆண்டவரை நான் குடிப்பேன் சிகரெட் குடிப்பேன், நீங்கள் என்ன செய்யக்கூடாது வேண்டான்னு சொல்லக்கூடாது, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது நான் விரும்ப மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா வந்தாலும் சரி யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ணுறதை நான் விரும்பலை, நீங்களும் கண்ட்ரோல் என்ன பண்ணுறது நான் விரும்ப மாட்டேன் அன்று ஒன்றும் சொல்லலை. அந்த நாட்களில் நான் வந்துட்டு காந்திபுரத்தில் ஒரு கார்மெண்ட் ஷோரூம் வச்சுருந்தேன், காந்திபுரத்தில் சிங்கப்பூர் பிளாஸாவில் ஏலியன்ஸ் என்று சொல்லி ஒரு கார்மெண்ட் ஷோரூம் நடத்திட்டு இருந்தேன். அந்த கார்மெண்ட் ஷோரூமுக்கு நான் தினமும் போய் காலையில் போனோம், நானும் என் நண்பனும் அது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருந்தோம், நானும் என் நண்பனும் தினமும் காலையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு சிகரெட் குடிப்பது எங்களோட தினசரி வழக்கம். இப்போ நானும் என் நண்பனும் போய் அங்கே போய் நான் என் நண்பன் வந்துட்டு சிகரெட் தொடர்ந்து குடிப்பான், ஆனால் எனக்கு வந்து சிகரெட்டு ரொம்ப பெரிய அடிக்ட் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு குடிப்பாங்களோ தான், ஆனால் மதுபானம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் வேணும், எப்போதும் போல் காலையில் போய் ஒரு சிகரெட் குடிக்கிறேன் எனக்கு அது குடிக்க முடியல எரிச்சலாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்பொழுதுமே நாங்கள் கடையை பூட்டிட்டு இரவு வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதியில் நாங்கள் மதுபானம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது எங்களுடைய தினசரி வழக்கம். அன்றைக்கி அதே போல் நான் போய் ஒரு மதுபான விடுதியில் உட்காந்து மதுபானத்தை ஆர்டர் பண்ணி நான் குடிக்கிறதுக்கு நான் வாயில் வைக்கிறேன், எனக்கு வாமிட் வருது, அதை மாத்திரம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க குடிக்கிறத பார்த்தா வருது. இன்னும் ரொம்ப சொல்லணும்னா வீட்டுக்கு வந்து டிவியில் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து ஆன் பண்ணுறேன் அதில் ஒருத்தர் குடி, அதை பார்த்து எனக்கு வாந்தி வருது. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு கத்தன் அந்த நாளில் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தார். கடையில் இருக்கும்பொழுது கத்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார், ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சது, போத்தலூரில் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு நீ போ, அங்கே நான் உனக்குண்டு ஒரு ஜப ஐக்கியத்தை நான் தருவேன்னு கத்தர் என்னோட பேசினார். ஒரு மாதிரி எனக்கு இது ஆண்டவர் பேசுகிறாரா நானாக சிந்திக்கிறேனானு எனக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் அந்த சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நாளைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆண்டவர் உடனே போக முடியாது சொன்னார்,
ஒரு 7 மணி இருக்கும், நான் அங்கே வந்து நான் கிளம்புனேன். கிளம்பி போத்தனூரில் இருக்கிற சிஎஸ்ஐ திருச்சபைக்கு, அங்கே இருக்கக்கூடிய மைதானத்துக்கு. என்னென்றே தெரியாது, நான் பிளாங்காக நான் போகிறேன். போனால் அங்கே சில வாலிபர்கள் நின்றுருந்தாங்க, அவங்க கூட நான் பேசுகிறேன். பேசும்போது ஒரு ஜப ஐக்கியத்தை ஆரம்பிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. நான் உடனே அங்கே ஒரு ஜப ஐக்கியத்தை கத்த ஆரம்பித்து தந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஐக்கியம். ஜபிக்க அங்கே நான் கற்றுக்கொண்டேன். அநேக நல்ல ஐக்கியத்தோடு ஜபிக்க அங்கே கத்த கற்றுத்தந்தார். இப்படியாக அங்கே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினேன். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பவர் கேம்ப் ஒன்று நடக்கும், வல்லமை முகாம் ஒன்று நடக்கும், நீ அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு இந்த வல்லமை முகாம் இதை பற்றிலாம் இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து என்னுடைய நண்பர் இடத்துல வினோத், என்னுடைய நண்பன் ஆவிக்கிற நல்ல ஒரு ஆவிக்கிற நண்பன் வினோத்திட்ட நான் சொல்கிறேன், வினோத் இந்த மாதிரி ஒரு பவர் கேம்ப் ஒன்று நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் போய் நம்ம கலந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, நீயும் விசாரி, பக்கத்தில் எங்கேயாவது பவர் கேம்ப் நடக்குதான்னு விசாரி, நானும் விசாரிக்கிறேன், நம்ம விசாரித்து கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுதே அது இருட்டான ஒரு பகுதி, அங்கிருந்து ஒரு நபர் நடந்து வருகிறார். நான் அவரை நான் அதுக்கு முன்பாக நான் பார்த்ததில்லை. அந்த நபர் நடந்து வருகிறார். அவர் வந்து எங்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் ஒரு பவர் கேம்ப் நடக்குது, எங்கள் சபையை சார்ந்த சபையில் நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் ஜெபிக்கிறத கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் கலந்து கொள்கிறீங்களான்னு கேட்டார். ரொம்ப ஆச்சரியம், என்னடா இப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி நான் அதை கலந்து கொள்ள நான் ஒத்துக்கிட்டேன். அந்த பவர் கேம்பை கத்திர எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக தந்தார். ஏன்னா அந்த அந்த விசேஷமாக அந்த பவர் கேம்பில் இருந்த பாஸ்டர் எபினேசர் அவர்கள் தான் நடத்தினது அந்த வல்லமை முகாமை. பாஸ்டர் எபினேசர் அவர்களோடு நல்ல ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் தந்தார். ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து அவர் மூலமாக கற்றுத்தந்தார். பாஸ்டர் எபினேசர் என்னை தன்னுடைய சொந்த மகனாகவே அவர் நினைத்தார். இன்றைக்கே அவர் நம்ம தீலை இல்லை, அவர் மறிச்சிட்டார். ஆனால் அவர் இழந்தது இப்பொழுதும் ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா அவ்வளவும் என்னை நேசித்தார், அவ்வளவு என்னை நேசித்தார், நானும் அவ்வளவு நேசித்தேன். அவர் கொஞ்சம் கூட என்னை வந்துட்டு ஒரு வேறொரு மனிதனாகவே நினைக்கல. இன்னும் சொல்ல போனால் சில சபைகளுக்கு அவரை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு அழைப்பாங்க, அவர் அங்கே போயிட்டு நான் கொடுக்கல, நம்ம என்னுடைய மகன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என்ன அங்கே கொடுக்க வைப்பார். அப்படி என்ன அவர் நேசித்தார், அந்த ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்தினார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் என்னுடைய பிரதானமான ஊழியம் அந்த நாட்களில் கத்திர என்னோடு அதிக காரியங்கள் என்னோடு பேச ஆரம்பிப்பார். விசேஷமாய் ஒரு ஊழியம் என்று சொன்னால், ரோட்டில் யாராவது காரில் போயிட்டுருப்பேன், கத்திர என்னோடு பேசுவார், யாரையாவது காமிச்சு அவங்களை குறித்து என்னோடு குறித்து பேசுவார், அவங்க வாழ்க்கையை குறித்து என்னோடு பேசுவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவர் விட மாட்டார், அவங்களை குறித்து பேசிட்டாருன்னா சொல்லிதான் ஆகணும், சொல்லாமல் என்னை விடவே மாட்டார். எனக்குள்ள அந்த உந்துதல் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் எனக்கு அந்த நாட்களில் இது வந்து ஆண்டவர் இப்படி இருக்குது, இப்படி பேசணும், இப்படி சொல்கிறது ஒரு வரம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஆண்டவர் பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியும், அதை சொல்லித்தருவதற்கு எனக்கு ஆட்கள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டு சத்தம் வந்த உடனே நிப்பாட்டிடுவேன், காரை நிப்பாட்டி எங்கே பார்க்குறோன்னா அவங்கள்ட்ட போய் ஆண்டரை பற்றி சொல்லுவேன். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவங்க யாருன்ட்டே தெரியாது, ஆனால் அவங்க நான் சொல்லும்பொழுது அவர்கள் அப்படியே அதை அங்கீகரிப்பாங்க, ஆமாம் பிரதர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லி கண்ணீரோடு அங்கே ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பொதுவாக என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நான் இப்படி யாருக்காவது நான் சொல்லும்போது அவர்களுக்கு நான் வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களை குறித்தான வாழ்க்கை குறித்து சொல்லுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பொதுவான ஒரு எண்ணம் என்னென்னா, யாருமே இயேசுவை அவர்கள் உணர்ந்து அனுபவித்து வரணும். கஷ்டத்துக்கோ இல்லைன்னா இவர்கிட்ட ஏதாவது நல்லது நடக்குண்டோ வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இயேசுவை உணர்ந்து வரணும்னு சொல்லி நான் விரும்புவேன். சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளியும், அப்படி வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் நான் சுவிசேஷத்தை அவங்க ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன். என்னோட நம்பிக்கை என்னென்னா, என்றைக்காவது ஒரு விதை அதை அவர்களுக்கு கிரியேட் செய்யிட்டு வந்துடுவேன். இதுதான் கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம். ஆனால் என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை நான் குறித்து சொல்லணும்னா, அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நான் வந்துட்டு சென்னையில் ஒரு பவர் கேம்ப், ஒரு வல்லமை முகாமில் கலந்து கொள்வதற்காக நான் போகிறேன். நான் அதில் கலந்து கொள்ளணும்னு போகிறேன். ரொம்ப ஆசை எனக்கு. அப்போ எங்கே என்ன கூட்டம் நடந்தாலும் போயிடுவேன், எங்கே கூட்டம் நடந்தாலும் தேடி தேடி போய் உட்காந்து முன் வரிசையில் உட்காந்து ஆண்டவர் ஆராதிப்பேன். அதுபோல் சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தை குறித்து கேள்விப்பட்டேன். எனக்கு அங்கே நான் என் நண்பனோடு சேர்ந்து நான் போகிறேன். என்ன நடந்துச்சுன்னா, அப்படி நான் போய் கலந்து கொள்ளும்போது அந்த சபையில் ஒரு அந்த வல்லமை முகாம் நடத்தினவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு இதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் அவங்கவுங்க சபைக்கு நீங்கள் போகலாம், எந்த சபையும் இல்லாதவர்கள் மாத்திரம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு ஆசை, வேறு ஏதாவது ஒரு மெந்தகோசை சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருந்தனால அந்த அங்கேருந்து வெளியே போய் பக்கத்தில் ஏதாவது சபை இருக்கான்ட்டு நானும் என்னுடைய நண்பன் வினோத் சொன்னேன் இல்லையா, நானும் என் நண்பனும் அங்கே போய் பார்க்குறோம்.
அங்கே பக்கத்தில் பார்க்கும்பொழுது அங்கே எனக்கு வந்து சென்னையில் வேறு ஒரு சபை அங்கே இருந்தக்கூடிய பாஸ்டர் ஜேக்கப் கௌஷி அவர்களுடைய சபையில் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த சமயத்தில். அப்போ சரி பக்கத்தில் ஏதாவது சபை இருக்கான்னு பார்க்கும்பொழுது அங்கே வந்துட்டு பெரேக்கா மினிஸ்ட்ரிஸ் அவங்களுடைய சபை ஒரு பேங்க்குக்கு மேலே அது இருந்தது. எனக்கு அந்த இப்போ அது என்ன இடம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பேங்க்குக்கு மேலே அது இருந்தது மட்டும் எனக்கு தெரியும். அப்போ அந்த சபைக்கு நாங்கள் நானும் என் நண்பனும் போகிறோம். போய் அங்கே போய் நாங்கள் உட்காந்துருக்கும் பொழுது அந்த சபையினுடைய மூப்பர் வந்து எங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, பிரதர் கத்துடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை செய்தி கொடுக்க முடியாது சொல்லுகிறார், நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி அப்படின்ட்டேன், சரி வரேன் அப்படின்ட்டேன். பொதுவாக அந்த சபையில் ஒரு வழக்கம் இருந்துச்சு என்னதுன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளியிலிருந்து யாரையாவது அவங்க செய்தி கொடுக்க வைப்பாங்க. அது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் என்பதினால் அவர்கள் என்னை அணுகுனாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் நான் யோசித்தேன், ஐயோ எனக்கு பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, ஊழியத்தை குறித்து தெரியாது, மெசேஜ் கொடுக்க தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி போய் அங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பயம் வந்துருச்சு. நான் எப்படி போய் அங்கே கொடுக்க முடியும், நான் எனக்கு தான் அங்கே ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நண்பன்கிட்ட வினோத்துட்டு சொல்கிறேன், வினோத்து எனக்கு ஒன்றும் கொடுக்க தெரியாது, நம்ம ஒன்று பண்ணுவோம், அவங்க நம்ம கூட்டத்துக்கு ஏதோ ஒரு இதில் வரேன்னு சொல்லிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம், பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம், அப்படி எழுந்து ஓடலாம்னு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த சபைக்கு ஒரே வாசல் தான், அப்போவே அது வந்து ஒரு ஏசி குளிரூட்டப்பட்ட சபை, அந்த சபைக்கு ஒரே வாசல் தான். இப்போ நான் எந்திரிச்சு போனால் அங்கே இருக்கிறவங்க பிடிச்சிக்குவாங்க, அதனால் எனக்கு பயம், பிடிச்சிக்குவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்டேஜில் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் அறிவித்தவருக்கு என் பேர் கூட தெரியல. கோவையிலிருந்து வந்த சகோதரர் இன்றைக்கு நம்ம மத்தியில் செய்தி கொடுப்பார் அப்படின்னு மட்டும் பிளாங்காக அறிவிச்சிட்டாங்க. உடனே நாங்கள் இப்போ போய் ஆக வேண்டிய கட்டாயம், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கைத்தட்டுறாங்க எங்களை வரவேற்கிறாங்க, ஸ்டேஜுக்கு போய் நின்னாச்சு. அதுதான் வாழ்க்கையில் முதல் முறையாக மைக்கை பிடிச்ச தருணம், முதல் முறையாக நான் மைக்கை பிடிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியல. அந்த பயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய நாக்கு மேலே ஒட்டிக்குச்சு, பயத்தில் இந்த நாக்கு மேலே ஒட்டிக்குச்சு. என்ன நடந்துச்சு, அப்படியே நடுங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறேன், என்னடா இது நாக்கு ஒட்டிக்குச்சு, எனக்கு பயம், நடுக்கமாக இருக்குது, பேச்சு வரல, பயத்தில் இருக்கிற அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. நான் மனசுக்குள்ள ஆண்டோட ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே என்னை கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு செய்தி கொடுக்க தெரியாது, நான் பேதை, நான் அறிவு இல்லாதவன், ஏன்னா இங்கே வந்து நான் என்ன நான் கொடுக்க முடியும், என்னை தயவு செய்து என்னை காப்பாற்றிருங்க, ஏதாவது பண்ணி என்னை கொண்டுட்டு போயிருங்க, என்னை அவமானப்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். நான் இப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்பொழுதே கர்த்தரோடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்தார், ஏதோ ஒரு சக்தி என்னை ஆளுகை செய்தது போல் இருந்தது. என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 40 நிமிஷங்கள் என்ன நடந்துச்சுட்டே எனக்கு தெரியாது. 40 நிமிஷம் முடியும்போது யாரும் என்னை ரிலீஸ் பண்ணுவது போல் இருந்துச்சு. நான் ரிலீஸ் பண்ணி முடிக்கும் போது பார்க்குறேன், சபை முழுவதும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்குது, அங்கே நிறைய பேர் என் முன்னாடி ஜெபிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க, நிறைய பேர் என்னை அன்போடு அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ நினச்சேன் கத்தர் எதையோ அங்கே செய்திருக்கிறாருன்னு சொல்லி கத்தர் அப்படி தான் இந்த ஊழியத்தில் என்னை பழக்க ஆரம்பித்தார். அந்த நாட்களில் சில சமயங்களில் ஏதாவது ஒரு சபையில் என்னை செய்தி கொடுக்கும்படியாக கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு செய்தி கொடுக்க தெரியாது, வசனம் எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிடார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சபையில் செய்தி கொடுப்பதற்காக தேவசோமத்தில் காத்திருப்பேன். அப்போ என்ன நடக்கும்னா இரவில் நான் படுத்திருப்பேன், எனக்கு கனவு வரும், இரவில் கனவு வரும். அந்த கனவில் ஒரு மலையின் மேலே கத்தராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருப்பார், நான் கீழே உட்கார்ந்துருப்பேன், எனக்கு வசனத்தை போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார், அடுத்த நாள் என்ன செய்தி கொடுக்கணும் என்பதை குறித்து அவர் என்னோடு பேசுவார். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்ன பண்ணுவேன், மனப்பாடம் பண்ணிக்குவேன், ஏன்னா மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் காலையில் போய் அப்படியே ஒப்புவிப்பேன். சில சமயங்களில் என்ன பண்ணுவோம்னா நைட்டே எழுந்திரிச்சு ஏதாவது டைரியில் எழுதி வைப்பேன். சில சமயங்களில் என்னிடத்துல ஒரு ரெக்கார்டர் ஒன்று வச்சுருந்தேன், சின்ன ரெக்கார்டர் ஒன்று வச்சுருந்தேன், அந்த ரெக்கார்டில் ஆண்டு அந்த செய்தி அப்படியே நானே பேசி ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒருவேளை இந்த செய்தியை மறந்துட்டேன்னா அங்கே போய் எனக்கு செய்தி கொடுப்பதற்கு எனக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே ஊழியம். இதன் பின்பு தான் எனக்கு பாஸ்டர் எபினிசர் நல்ல ஒரு பாஸ்டர் எபினிசர் மூலமாக அநேகர் மூலமாக கத்திரனை இந்த ஊழியத்தில் பழக்கினார். என்னுடைய ஆரம்ப கட்ட ஊழியம் என்பது இப்படி தான். அப்படி தருகிற செய்தியை நான் என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் போய் அப்படியே ஒப்புவிப்பேன். ஒரு செய்தி கொடுப்பது போல இல்லை, ஒரு கட்டுரையை ஒப்புவி போல, ஒரு ஆசிரியர் இடத்துல மானம் ஒப்புவது போல ஒப்புவிப்பேன். ஆனால் அந்த நாட்களிலேயே அநேகர் வந்து என்னிடத்துல சாட்சி சொல்லுவார்கள், வந்து கத்திரனோடு பேசினார், அநேக காரியங்களை குறித்து பேசினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு அதை குறித்தெல்லாம் தெரியாது.
இப்படி என்னுடைய அந்த ஊழியத்தின் வாழ்க்கையில் கத்திர அற்புதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். பாஸ்டர் எபினேசர் அவர்களும் அநேக காரியங்களை கற்றுத்தந்தாங்க. சில இடங்களில் என்னை பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய ஊழியத்தில் நிறைய இடத்துல பயன்படுத்தினாங்க. நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன்.